இருல ஸ்டார்ட் பண்ணிரோம். இருக்கு முகனி நம்ம நீ ஸ்டார்ட். வரியா? வரியா லைவுக்கு? நான் இருக்க லைவுக்கு. சும்மா அப்படியே ஏய் இதில் பேசுறது கேக்குள்ள போகணும்ல. டேய் ஹலோ கைஸ், கேக்குதா எல்லாத்துக்கும்? கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மைக்கு. இது மைக்கா? ஆமாண்டா. வா இது என்ன? ஓ சரி சரி, அப்போ நல்லா இருக்கு. வரியா லைவுக்கு? ஆ நல்லா கேட்குது. நோட்டிஃபிகேஷன் எனக்கே இப்போ தான் வந்திருக்கு, உங்களுக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியவில்லை. ஒரே நிமிஷம், நம்ம வந்து குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம் பாவம் பசங்க. ஏழே செத்துருவேன்ல நான். 3-2-1 காதுக்குள்ளே டமீர்னு அடிக்குது. காது போயிரு, காது போயிரு, எனக்கு தேவையே இல்லை. ஒரு ரவுண்ட், ஒரு ரவுண்டில் செத்து போயிடுவேன் நான். ஹலோ கைஸ், யார் இங்கே வந்துருக்கிறீங்க? ஸோ ஹலோ திவ்யா. ஹலோ ஹலோ ஹலோ. குகுனு சீரியஸாக காது போயிருந்தா? காது போயிருந்தா? சீரியஸாக டி டி லைவ் வேறு ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கடா. வந்தவங்க எல்லோரும் ஒரு ஹாயை போட்டு அமைதியாக உட்காருங்க. பிக் ஃபேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ, நம்ம வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்துடுவோம். நம்ம லைவ் போட்டிருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம ஃபேமிலியிலலாம் சொல்லிட்டு வந்துடுவோம். கையை வச்சுருவேன் பேசாம. ஸோ இங்கே வந்து நம்ம எஸ்எம்ஜி நம்ம கூட இருக்கார். ஏன் ப்ரோ அவர் கூடலாம் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுக்கு வந்து double kill. Blood. Double
kill. ஹலோ ப்ரோ, கேட்குதா ப்ரோ உங்களுக்கு? ஹலோ ப்ரோ, ப்ரோ கேட்குதா உங்களுக்கு? நான் மைக்கே ப்ரோ மைக் ஆன் பண்ணல, மைக் ஆன் பண்ணலன்னு சொல்லுங்கள் ப்ரோ. நான் மைக் ஆன் பண்ணலன்னு தெரியாமையே இங்கே கதறிட்டு இருக்க உக்காந்து. அட ப்ரோ, என்ன ப்ரோ அது? 8 பேர் இருக்கீங்க, நான் வேறு எஸ்எம்ஜியை பற்றி புகழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் மைக் ஆன் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணியிருப்பேன். இப்போ தான் ப்ரோ பார்க்குறோம். ஸோ டே டெக்ஸ்டர் இருக்கியா அப்படின்றதெல்லாம் கேட்குறீங்க, பட் மைக் ஆன் பண்ணல அப்படின்ற ஒரே வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ என்ன ப்ரோ, நீங்கள் முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லையா? ஸோ இங்கே வேறு லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க. சீரியஸாக டோர்னமெண்ட்டோட 3rd round வந்து போயிட்டுருக்கு. ஸோ 3rd round வந்து வேறு லெவல் வெறித்தனமாக. இது வந்து 2nd roundோட லாஸ்ட் மேட்ச். ஸோ இப்போ கேட்குது ப்ரோ, இப்போ கேட்கும் ப்ரோ, பிகாஸ் நான் வந்து இப்போ தான் ப்ரோ மைக்கே ஆன் பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ கேட்குது. இவ்வளோ நேரம் வந்து கேட்கல, இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு தான் ப்ரோ இருந்தேன், பட் மைக் ஆன் பண்ணாமல் பேசியிருக்கேன். அதனால இப்போ தான் வந்து கேட்குது. ஸோ இங்கே வந்து மொத்த டீமையும் வந்து முடிச்சு விட்டுட்டு ரீவே பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம வினம். வேறு லெவல் வெறித்தனமான ஒரு பிளேயர் அவர். ஸோ இங்கே வந்து 2v2 ஆகுமா, இல்லை அந்த சைடு ஒருத்தர் ரீவே பண்ணிடுவாங்களா? ரீவே பண்ணுற சான்ஸ் இல்லை. ஸோ 2v2 ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளூவால் போட்டு அடைச்சி விட்டாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து செத்து போயிடுவானுங்க. ஸோ ஹரி முன்னாடி இருந்து அழுத்திட்டு இருக்காரு, பீஸ் அங்கே உட்காந்து அழுத்திட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் அழுத்து அழுத்துன்னு காட் அழுத்து அழுத்திட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, வினாம் ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ கீழே கேப் தெரியுது, காலால் அடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் முடிச்சு விட்டுட்டார், இன்னும் ஒரே ஒருத்தர் தான். அவர் வேறு லெவல் வெறித்தனமாக அழகாக அடிச்சு விட்டுட்டார். ஸோ என்னப்பா நீ இப்படி பண்ணுற ப்ரோ, என்ன ப்ரோ நான் என்ன பண்ணுறது? ஸோ இப்போ கேட்குது அதில், அதுதான் நீங்கள் தான் சொல்லியிருக்கணும் கேட்கல அப்படின்றது. எஸ்எம்ஜி மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா அவர் தான் அப்படின்னு பார்த்தா கூட சுற்றுற எல்லோரும் இப்படி இருக்கீங்களேப்பா. என்ன நீங்கள் கேட்கல அப்படின்ற ஒரு வார்த்தை டெக்ஸ்டர் கிட்டே சொல்லியிருந்தால் என்னால் வந்து டெக்ஸ்டர் வந்து சரிப்படுத்தியிருப்பேன். சார் எனக்கு என்ன இப்போ தப்பாக தெரியுதுன்னா, எஸ்எம்ஜி கூட உட்காந்து லைவ் போட்டதை தப்பான்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் வந்து என்னால் வந்து இப்படி ஒரு சோதனை வந்து நடந்ததே இல்லை. இன்றைக்கி வந்து எஸ்எம்ஜி வந்து மொட்டை மாடியிலேருந்து டைவ் அடிக்க போகிறாரு. அந்த அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா எல்லோரும் வந்து நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நானும் ஏம்பாட்டும் தான் சேர்ந்து புஷ் பண்ண போகிறோம். பட் அது என்னமோ எஸ்எம்ஜி வந்து விழுகிற மாதிரி தான் தெரியும் அதில். இருங்க இருங்க, ஒரே சரிங்க. ஸோ இங்கே ரெண்டு பேர் வந்து நாக் ஆகிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் நாக் ஆகியிருக்காங்க. ஸோ அவரையும் வந்து ரீவே பண்ணி விட்டுட்டாங்க. புதுசாக இருக்கவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ இன்னசென்ட் ப்ரோ, ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் ப்ரோ. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம இடியமீனுக்கு தான் மேட்ச். ஸோ இடியமீன் மேட்ச் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இடியமீனுக்கு முடிஞ்சோடனே ஏடபிள்யூக்கு மேட்ச் இருக்குது. ஸோ தொடர்ந்து ரெண்டு மேட்ச் வேறு லெவல் வெறித்தனம். இங்கே என்ன ப்ரோ பண்ணிகிட்ருக்காங்க? எல்லோரும் சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது, என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. இந்த இடத்துல வந்து சபரி இருக்கார், சபரி இன்னும் வந்து உள்ளேயே வரல. ஸோ அவங்க டீமை மொத்தமாக முடிச்சு விட்டுட்டாங்க, பட் சபரி வந்து வெளியே ஜாலியாக நின்றுட்டுருக்காரு. ஸோ பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு, 1v4 எப்படி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டீம் வந்து லீடிங் எடுத்துட்டாங்க சொன்ன மாதிரியே. ஸோ ரெட் ஷார்ட் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் தலை, ஹாய் தலை. ஸோ 3rd round ப்ரோ, இல்லை ப்ரோ இது 2nd roundோட கடைசி மேட்ச் ப்ரோ. இது முடிஞ்சோடனே 3rd roundோட ஃபஸ்ட் மேட்ச் வந்து நம்ம டீம் இடியமின் வந்து ஆடுவாங்க ப்ரோ. டீம் இடியமினும் BTFO இல்லை வந்து பாட்டு கேமிங், ரெண்டு டீமில் ஏதோ ஒன்று ஆடும் ப்ரோ. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது பிளாக் ஸ்குவாடுக்கும் இன்றைக்கி மேட்ச் இருக்குது ப்ரோ. பிளாக் ஸ்குவாடுக்கும் இன்றைக்கி மேட்ச் இருக்குது. என்ன கொஞ்சம் டைமிங் வந்து மிஸ் ஆகும் ப்ரோ. ஸோ சொன்ன டைமிங்கை விட கொஞ்சம் அப்படி இப்படி வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் நம்ம எஸ்எம்ஜினால தான். நானும் வந்து ப்ரோ அதெல்லாம் நீங்கள் இந்த இது பேக்ரவுண்டு சம் மியூசிக்கெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. ஸோ அது வந்து நம்ம இது யாரோ அப்படின்னு நினச்சி விட்டுருங்க.
இன்னசென்ட் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஹாய் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் ஹாய் ப்ரோ ஸோ புதுசாக பார்த்துட்டு இருக்கோம் டீம் ஜென் எப்போ ப்ரோ ஸோ டீம் ஜென் வந்து ரவுண்டு 4 போயிட்டாங்க ப்ரோ ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு டைமு நேற்று ஆடினாங்க தேர்ட் ரவுண்டு டீம் ஜென்னுக்கும் அதுக்கப்புறம் பிடிஎஃப்க்கும் நடந்துச்சு கடைசி மேட்ச்சு அதில் வந்து ஜெயிச்சுட்டு வந்து போயிட்டானுங்க ஸோ இது வேற லெவல் ப்ரோ வேற லெவல் வெறித்தனம் ஸோ ப்ரோ தேர்டு ரவுண்டோட செகண்ட் மேட்ச் தான் டீம் இடியாமல் ஆடுறாங்க ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ ஸோ அவனுங்க மனசு சங்கட்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படின்னு சொல்கிறேன் ப்ரோ ஸோ நீங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸோ சின்ன பசங்க சங்கட்டப்பட்டுருவானுங்க அதனால தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ எஸ்எம்ஜி இப்போவே பாதி வாழ்க்கையை வந்து விழுந்து விட்டுட்டாரு ஸோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கல்வி இப்படி ஆளில் போட்டுக்கோங்க ப்ரோ ஸோ எனக்காக இல்லை அப்படின்ன மாதிரி நம்ம எஸ்எம்ஜிக்காக வாச்சு ஸோ அவர் பாவப்பட்ட ஜீவன் ஸோ முடியாத காலத்தில் விளையாண்டுட்டு இருக்காரு ஸோ அவருக்காக வாச்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிக்கோங்க ஸோ டே நான் உன்னோட ஃப்ரெண்டுடா ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஸோ எஸ்எம்ஜிக்கு இங்கே யாராச்சும் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஹேஷ்டாக் எஸ்எம்ஜின்னு போட்டு விடுங்க ஸோ நம்ம எஸ்எம்ஜி பக்கத்தில் இருக்கனால கொஞ்சம் பார்த்து உற்சாகப்பட்டுவார் ஸோ இன்றைக்கி வந்து எங்கேயோ என்ன என்ன மேட்ச் ஜாக்ஸ் பேரோ ஜாக்ஸ் பேரோ டோர்னமெண்ட்டில் போய் செலெக்ஷன் வேறு ஆகிட்டானுங்க ஸோ எஸ்எம்ஜி வேறு கையில் பிடிக்க முடியல சும்மாவே எஸ்எம்ஜி ப்ரோ வந்து ஆடு ஆடுன்னு ஆடுவார் இதில் சலங்கையை வேறு கட்டி விட்டுட்டாங்க இன்றைக்கி ஃபுல் லைவும் நம்ம எஸ்எம்ஜியை வச்சு தான் இருக்கும் பாருங்கள் ஸோ வேறு லெவல் வெறித்தளவாக இருக்குங்க ஸோ தொடர்ந்து லைவாக பாருங்கள் ஸோ நம்ம எஸ்எம்ஜி ப்ரோ மேட்ச்சை வந்து நம்ம எஸ்எம்ஜி கிட்டேயே உட்காந்து வந்து பேச போகிறோம் அது உன்ன விட நல்லாயிருக்கும் ஸோ எஸ்எம்ஜி ஃபேன் ஏன் பாட்டு ப்ரோ எங்கேருந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்றது தான் தெரியல ஸோ ஏன் பாட்டு ப்ரோ உங்ககிட்ட வந்து சி டைப் சார்ஜர் இருக்கா ப்ரோ ஸோ எஸ்எம்ஜி ஃப்ரெண்டுடா எஸ்எம்ஜி ஃப்ரெண்டா நீங்கள் எத்தனை பேத்துக்கு ப்ரோ எஸ்எம்ஜி ஓபி அங்கே மாதிரி எஸ்எம்ஜிக்கு படை என திரண்டு வரும் ஃபேன்ஸை கண்டு நான் வியக்கேன் ஓகே ப்ரோ ஓகே ஸ்பேம் அடிக்க ஃபேம் அடிக்க பாருங்க ப்ரோ எஸ்எம்ஜிக்கு ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு தெரியுது ஃபேம் அடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ ஸோ ஜேம்ஸ் பாண்டாமா ஜேம்ஸ் பாண்டு டீமில் வந்து நீங்கள் இவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க ஸோ டோர்னமெண்ட் பேரே கரெக்டாக சொல்கிறேன் ஜேம்ஸ் பாண்டு டோர்னமெண்ட்டில் வந்து செலெக்ஷன் மட்டும் ஆயிருக்கானுங்க ப்ரோ சரியா செலெக்ஷன் தான் ஆயிருக்கானுங்க செலெக்ஷன் மீன்ஸ் செலக்ட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு போயிருக்கானுங்க ப்ரோ சரிங்களா ஸோ நம்ம வந்து அவனுங்க ஃபைனல்ஸ் போயிட்டானுங்க அப்படின்னா அவனுங்க வந்து நம்ம டீமு நம்ம இடியமீனுக்கு வந்து ட்ரீட் பண்ணுங்கள் ஸோ எல்லோரும் வந்து சேர்ந்துருங்க ஸோ யாராச்சும் வர முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா கூகுள் பே நம்பர் அனுப்பிச்சி விடுங்க எல்லாத்துக்கும் வந்து அனுப்பிச்சி விட்டுலாம் ஸோ பிரச்சனையும் இல்லை ஸோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஸோ கோவை கிங்ஸ் மேட்ச் எப்போது ஸோ கோவை கிங்ஸுக்கு மேட்ச் வரும் ப்ரோ நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ கொஞ்சம் டைமிங் மட்டும் மிஸ் ஆகும் சொன்ன டைமிங் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகும் ஸோ அது மட்டும் பார்த்து கரெக்டாக வந்து கூப்பிடுறோம் ஸோ நான் மதன் ப்ரோ ஸோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கல்லி பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ப்ரோ உங்கள் வேறு லெவல் வெறித்தனமாக ஒருத்தர் வந்து ஓடிட்டு இருக்காரு லூவால் போட்டு ஸோ கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த மண்டை எனக்கு பிடிச்ச மண்டை கை ஸோ எஸ்எம்ஜி வந்து இந்த வந்து மண்டை வந்து முன்னாடி அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த மண்டை வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ ஒவ்வொரு ஐடியில் எல்லா மண்டையும் வச்சுருக்காராம் அவர் ஸோ எஸ்எம்ஜி ஃப்ரெண்டு ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோடி மதன் யாராச்சும் தெரியுமா மதன் ப்ரோ அப்படின்றாங்க ஸோ டைம் சொல்லுங்கள் ப்ரோ எஸ்எம்ஜி ஃபேஸ் ரிவேல் எஸ்எம்ஜி ப்ரோட ஃபேஸ் ரிவேல் பண்ணிடலாம் ப்ரோ ஸோ சிறப்பாக இருக்கும் ஸோ நான் ரிவேல் பண்ணுறதும் இல்லாமல் டீ விடியமின்னு எல்லாத்தோட மூஞ்சியும் எடுத்து போட்டுடலாம் ஸோ ஏம்பாட்டோட மூஞ்சியெல்லாம் போட்டு விட்டால் எத்தனை பேர் கீழே வந்து கதறுவாங்கன்னு தெரியல ஏம்பாட்டு எனக்கு வேணும் ஏம்பாட்டோட இப்போ வந்து ஏம்பாட்டோட மூஞ்சி இப்போவே காட்டுறாமல் ரிவ்யூ பண்ணுறதாவாம் அது கொஞ்சம் காலங்கள் ஆகட்டும் ஸோ ஏம்பாட்டை நம்ம பொக்கிசமாக பொருத்தி வைப்போம் ஸோ அதை ரிலீஸ் பண்ணோன்னே நீங்கள் பாருங்களேன் எத்தனை பேர் ஏம்பாட்டுக்காக சாகுறாங்க அப்படின்னு சொல்லி எஸ்எம்ஜி எல்லாம் அப்போவே கடத்திட்டு போயிடுவாங்க நீங்கள் வேறு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆகிட்டானுங்க ஸோ பார்க்கலாம் மேட்சுக்குள்ளே போய் என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்ப்போம் ஸோ இங்கே வந்து நாலு பேர் நின்றுருக்காங்க மேட்ச் வந்து வேறு லோடு வெறித்தனமாக போகுது ப்ரோ என்ன சொன்னாலும் ஸோ பங்கம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இங்கே அதுக்குள்ளே ஒரு டவுன் ஆகிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்க இந்த சைடு தான் டவுன் எடுத்தாங்க பட் அவங்க வந்து ரிவே பண்ணி விட்டுட்டாங்க இந்த சைடு ரிவே பண்ணாமல் கில்லே ஆகி போயிடுச்சு ஸோ திருப்பி இந்த சைடு வந்து ஒருத்தர் டவுன் ஆகிருக்காரு ஸோ 4-3 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து 6-6 போய் அதுக்கப்புறம் கடைசியில் தான் வந்து போகும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஸோ ரெண்டு டவுன் பண்ணிட்டாரு இவரும் போய் கில் எடுக்கணும் கில் எடுக்கணும்னு வேறு லெவல் வெறித்தனம் ப்ரோ ஸோ உள்ளே நின்றுருந்தார் ஸோ இவர் வந்து கில் செக்யூர் பண்ணுறதுக்கு வந்து சுற்றி குழுவால் போட்டு கில்லையும் எடுத்து செக்யூர் பண்ணி விட்டுட்டார் ஸோ கிங் பீஸ் அவர் இருக்கார் அதுக்கப்புறம் பிஜி அவர் வந்து இங்கே தான் நின்றுட்டுருக்காரு ஸோ இங்கே ஒரு டவுன் பண்ணி விட்டார் வேறு லெவல் வெறித்தனம் ஸோ இன்னும் ஒருத்தர் யார் அந்த சைடு இருக்காங்கன்னு தெரியல அஸ்வந்த் அவர் தான் இருக்கார் ஸோ அஸ்வந்த் வேறு லெவல் வெறித்தனமான பிளேயர் ப்ரோ சீரியஸாக தரமான பிளேயர் அவர் வேறு லெவலில் ஆடுவார் ஸோ வில்லன்ஸுக்கு வந்து அவர் வந்து ஒரு சொத்து அப்படின்னே சொல்லலாம் ஸோ
பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு. வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ, தாறுமாறாக அடிச்சு விட்டுட்டாரு. சொன்ன ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், ஒன் வருஷம் சொன்னால் ஆட போகிறாரு. ஸோ நம்ம ஏம்பாட்டு எப்படி வந்து MP40 கிரிட்டு பண்ணுவாரோ அதே மாதிரி இவரும் M10 கிரிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே வந்து ரீவே பண்ணலாம் அப்படின்னு நினச்சாரு, பட் ரீவே பண்ண முடியல. ஸோ இங்கே பார்க்கலாம் அஸ்வந்த் ப்ரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோனை சுற்றி போயிட்டுருக்காரு. ஸோ அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கே தெரியல. ஸோ க்ளூவால் போட்டு அவரே வந்து காட்டி கொடுத்துட்டாரு, தம்பி இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் இத்தனோண்டு தான் இருக்காது, ஆலாக் போட்டுக்கலாம். பட் SMG மாதிரி வந்து மெரிய போட்டுட்ருக்காரு, ஏன்றது தான் தெரியல. வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ. ஒரே ஒரு க்ளூவால் போடு ப்ரோ, வேறு மாதிரி அவர் வந்து க்ளூவாலெல்லாம் போட மாட்டேன், எனக்கு கில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி குதிச்சு கில் அடிச்சு விட்டுட்டாரு. ஸோ கோவை கிங்ஸ் டைம் சொல்லுங்கள் ப்ரோ, கால் பண்ணுறோம் ப்ரோ. ஸோ நான் ஜீவா ப்ரோ, SMG கிட்டே கேளு ப்ரோ. ஸோ ஏ ஜீவா ப்ரோன்னு யாராச்சும் தெரியுமா? ஜீவா ப்ரோ, ப்ரோ அவனுக்கு பொண்ணுங்களை தவிர வேறு யாரும் தெரியாது ப்ரோ. கோவை கிங்ஸ் மேட்ச் வில் பி ஆஃப்டர் 3 PM. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ யார் SMG சொல்லு ப்ரோ. ஸோ யார் SMG? இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல க்வெஸ்சன் தான். ஸோ டி மீடியமின் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்கானுங்க. ஸோ அதில் வந்து நம்ம SMG, அதுக்கப்புறம் ஏன் பாட்டு, அதுக்கப்புறம் கொலோனியல் சுனித்து பாட்டு, அதுக்கப்புறம் நம்ம SADV இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ சிங்கிள் ப்ரோ, ரொம்ப நாள் கழித்து லைவுக்கு வந்திருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக நீங்களும் சேர்ந்துருங்க, இஸ் பிரச்சனையில. ஸோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து நாலு நாளின் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம லைவோட ஃபஸ்ட் மேட்ச் அதே வந்து நாலு நாளின் வெறித்தனமாக போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன ஆக போகுது அப்படின்றது வந்து காத்திருந்தாங்க பார்க்கணும். ஸோ இங்கே வந்து மாஸ்டர் வந்து 7 kill எடுத்திருக்காரு, அதே மாதிரி இவர் ஹரி வந்து 8 kill இருக்காரு, அந்த சைடு அஸ்வந்த் வந்து 9 kill போயிட்டார் ஆறு மாதிரி தக்காளி சொல்லி. ஸோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுங்கள். ஸோ ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. ஸோ ஐசே 2:00. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, போட்டுடலாம் ப்ரோ, பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நான் கால் பண்ணுவேன் ப்ரோ, கால் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்றது. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். தாறுமாறு தக்காளி சார், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க கைஸ், எவ்வளோ முடியுமோ. இங்கே வந்து நம்ம SMG-யோட ஃபேன்ஸ் எல்லாம் கால் பண்ணி அவர்கிட்டயே வந்து கேட்குறாங்க, என்ன SMG உன்னை பற்றி இவ்வளோ கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு நம்ம SMG-யை வந்து கிழிச்சிட்ருக்கோம். ஸோ அவர் என்ன பேசினாலும் வந்து நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. ஸோ ப்ரைஸ் என்ன ப்ரோ? ஸோ ஒன்றும் சொல்கிறக்கும் இல்லை. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. SMG அதான் ப்ரோ, SMG-யை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, புரியுது ப்ரோ. இங்கே திருப்பி 1v1 ஆடுறாங்க ப்ரோ, இது முடிச்சோடனே நம்ம SMG-யை பற்றி கிழிக்கலாம். ஸோ SMG இங்கே வந்து பொங்கல், சரி சரி, இனிமேல் SMG பற்றி எதுவும் பேசுறதில்லை ப்ரோ. SMG ப்ரோ பாவம். ஸோ பாவப்பட்ட ஜீவன், அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், இது வரைக்கும் போதும். ஸோ அவர் மேட்ச் நடக்கும்போது நம்ம வந்து பேசிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ அவர் மேட்ச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே 1v1 வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ. மாஸ்டரா, மான்ஸ்டரா இல்லை ஹரியா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு பேரும் வேற லெவல் வெறித்தனமா வேற மாதிரி ப்ரோ. மான்ஸ்டர் தார் மறுத்தக்கள் சொல்லி SMG ப்ரோ மாதிரி கிரிட்டு பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒன்று தான் ப்ரோ கதி. ஸோ வேற எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை, மண்டையோடு அடிச்சு வீட்டுக்கு போவா தம்பி அப்படின்றத வந்து அமுச்சு விட்டுலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. ஸோ SMG ப்ரோ பற்றி கிழிச்சா நீங்கள் இப்படியே, ஏ SMG இது வரைக்கும் இங்கே பாரு 12 பேர் அப்படியே இருக்கானுங்களா, இரு இரு இரு. ஸோ ஆல் ஆர் யூ கில்டு மெம்பர்ஸ் ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, எல்லோரும் வந்து கில்டு மெம்பர்ஸ் தான். ஸோ அப்படி தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம், நான் தனித்தனி கில்டில் தான் இருக்கோம். ஸோ அது வந்து அப்படி தான் ப்ரோ, நாங்கள் வந்து ஒட்டுக்காக சுற்றுவோம், ஆனால் ஒரே கில்டில் மட்டும் இருக்க மாட்டோம் ப்ரோ, அது வந்து அப்படி தான். ப்ரைஸ் என்ன ப்ரோ? ப்ரோ ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து 400 ப்ரோ, செகண்டுக்கு வந்து 300 ப்ரோ. ஸோ அப்படி தான் ப்ரோ போயிட்டுருக்கு. ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த மேட்ச் வந்து சுனித் பிக் ஃபேன். ஆமாம் ப்ரோ, நானும் வந்து சுனித்தோட ஒரு பெரிய பிக் ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற லெவல் வெறித்தனமான ஆட்டக்காரர். ஸோ தார் மாதிரி தக்காளி சோர் பண்ணுவார், அடியே போடு, இடியே போடு, அடியே போடு, மேட்சை போடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரே சேருங்க, ஒரே சேருங்க. ஸோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. நான் தான் சொல்கிறேன் ப்ரோ, SMG லூஸா? ஸோ ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, SMG வந்து லூஸு தான் ப்ரோ. ஒரே சேருங்க, நம்ம வந்து இங்கே வந்து ஃபோன் எடுத்து ஒரே சேருங்க. ஹலோ குட்டி. ஆ சரி குட்டி, நான் உனக்கு இரு, நான் உனக்கு வந்து தரேன். ஒரே நிமிஷம் சரி, வந்து தரேன். ஆ வந்து தரேன் குட்டி. இல்லை குட்டி, வந்து தரேன். ஏ இது என்ன ப்ரோ? ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ வேற லெவல் வெறித்தனம், அடியே போடு, இடியே போடு, அடியே போடு, மேட்ச் போடு அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து 5-4 அப்படின்னு போயிட்டுருக்கு, 5-4 அப்படின்னு போயிட்டுருக்கு. அந்த சைடு வந்து ரெண்டே ரெண்டு பேர், அஸ்வந்த் ஹரி ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஆடுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஏம்பாட்டு டே, ஏம்பாட்டு வீட் வாடா, குக்கன் வீட்டுக்கு வாடா ஏம்பாட்டு, உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. ஸோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. சுனித் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ இங்கே வந்து 5-4 அப்படின்னு போயிட்டுருக்கு கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது. டி ஏம்பாட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டி ஏம்பாட்டுக்கு கால் பண்ணி இது வர சொல்கிறா.
கேர்ள் ஃப்ரெண்டா டே இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ ஸோ ஆமாம் ப்ரோ நான் வந்து ப்ளே கார்டு ப்ரோ இவர் குகன் தான் வந்து எனக்கு விளக்கு பிடிச்சிட்டு பாரு ப்ளே கார்டு ப்ரோ நாங்கள் குகன் தான் வந்து எங்களுக்கு விளக்கு பிடிச்சிட்டு பாரு ஸோ குட்டி கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை ப்ரோ அது எங்கள் அக்கா ப்ரோ நீ வேற ஏன் ப்ரோ அவ வேற சார்ஜரை கேட்டு நச்சிக்கிட்டு இருக்கா ப்ரோ சார்ஜர் வேற நான் தெரியாமல் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் அதனால சார்ஜர் கேட்டுருக்கா ஏன் பாட்டு கால் பண்ணுறா அவனை போய் கொடுக்க சொல்லுவோம் டக்குன்றா 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 ஸோ இருங்க ப்ரோ இங்கே வந்து 6-4 அப்படின்னு தான் போய் போயிட்டுருக்கு வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம் தாறுமாறு தக்காளி சோறு அடியே போடு இடியே போடு அடியே போடு மேட்சை போடு அப்படின்னு போயிட்டுருக்கு ஸோ ரெண்டு டீம் வந்து தாறுமாறு தக்காளி சோறு வந்து ஏறிட்டு இருக்காங்க ஸோ வேற லெவல் வெறித்தனம் ஏறிட்டு இருக்காங்க ஸோ டெக்ஸ்டர் நீங்கள் எந்த ஒரு ப்ரோ இது வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ ஸோ நான் வந்து சரி அவன்கிட்ட என் வீட்டில் போய் சார்ஜர் கொடுக்கணுடா அதுக்கு வர சொல்கிறான் ப்ரோ நான் இது ரிவே பண்ணுறேன் ப்ரோ ஸோ ஓகே ஐ எம் சாரி ஓகே ப்ரோ பரவாயில்ல ப்ரோ பரவாயில்ல ப்ரோ ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஏ சீக்கிரம் வர சொல்கிறான் அவனை ஸோ வேற லெவல் வெறித்தனம் கை ஸோ இங்கே ஏன் பாட்டு வந்தோடனே டூ யூ அண்ட் சிஸ்டர் ஸோ வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ அவனுக்கு தெரியும்டா எங்கள் வீடு அவனுக்கு தெரியும்டா ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம் அப்பார்ட்மெண்ட் தான் கீழே நிற்பாங்களான்றது தான் தெரிய மாட்டேங்குது மேலே ஏறி தான் நம்ம போய் கொடுக்கணும் ப்ரோ ஸோ இங்கே வந்து 2 கில்லு ஆயிடுச்சு கை ஸோ இங்கே வந்து 6-4 அப்படின்னு போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ நம்மளோட வில்லன்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து ரிவே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே யார் இன்னும் இருக்காங்க மாஸ்டர் போர்டு தான் இன்னும் இருக்காரு ஸோ மாஸ்டர் ஏற்கனவே 11 கில்லு எடுத்துறாரு இந்த இடத்துல வேற லெவல் வெறித்தனமான ஒரு ஹெட் அடிச்சு முடிச்சு விட்டாரு ஸோ இங்கே வேற மாதிரி அடிட்டு இருக்கா ப்ரோ சீரியஸாக வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மாஸ்டர் வந்து ஒரு பிசி பிளேயர் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அவர் வந்து இந்த அளவுக்கு விளாட்றாரு அப்படின்றது வந்து ஒரு சிறு விஷயம் தான் ஸோ பிசி பிளேயர் வேற லெவல் வெறித்தனமான பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே வந்து வேற லெவல் எரித்தனமும் ரோல் போட்டு ஆடிட்டு இருக்காரு ப்ரோ ஸோ இங்கே முடிச்சு விட்டுட்டார் ஒருத்தர் ஸோ ஃபுல்லாக முடிச்சு விட்டார் பட் எல்லாத்தையும் ரீவே பண்ணி விட்டுட்டாங்க அவங்க ஸோ முடிச்சு விட்டோன்னே நம்ம எஸ்எம்ஜி மாதிரி டக்கு டக்குன்னு கில்லை செக்யூர் பண்ணிருங்க எல்லாருமே ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ கிட்ட வந்து அதுதான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயம் ஸோ அது வந்து அவரோட கில்லோ இல்லை ஓசி கில்லோ டக்குன்னு கில் செக்யூர் பண்ணிடுவார் அவர் அந்த மாதிரி எல்லோரும் வந்து கில் செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ரோ ஸோ எல்லோரும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா எஸ்எம்ஜி ப்ரோ கில்லை செக்யூர் பண்ண மாட்டாராம் எஸ்எம்ஜி ப்ரோ அவரோட மேட்ச்சில் பார்ப்போம் ஏதாச்சும் நாக் அடித்து கில் அங்கே வந்து செக்யூர் பண்ணார் அப்படின்னு அவர் வந்து அடிக்கிறோம் ஸோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணுவாராம் எல்லாத்தையும் ஸோ அது வந்து நம்ம போய் பார்க்கலாம் விளக்கு பிடிச்சி உட்காந்து பார்க்கலாம் பிக் ஃபேன் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஸோ புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க சரி ப்ரோ சரி இனிமே நம்ம எஸ்எம்ஜியை பற்றி பேசுவோம் நம்ம பாவம் ப்ரோ சரி ப்ரோ 150 கொடுத்துட்டாரு நம்ம மான் சரி ஏடபிள்யூ அப்படின்னு ரெண்டு எடுத்து விளாண்டுருக்காரு ஸோ ஓசி கில் அடித்து பெரிய பிளேயரான எஸ்எம்ஜி பல்லாண்டு வாழ்க துடித்து ப்ரோ வேற லெவல் ஏறித்தனம் ப்ரோ சுனித்து ப்ரோ ஸோ வேறு மாதிரி ப்ரோ தாறு மாதிரி தக்காளி சார் அப்படின்னே சொல்லலாம் இங்கே வந்து ஒருத்தர் வந்து நாக் ஆகிட்டாரு ஸோ ரெண்டு டீம் வந்து வேற லெவல் ஏறித்தனமாக விளாண்டுருக்காங்க ப்ரோ சீரியஸாக ஸோ டே குகன் எங்கடா இருக்க குகன் வந்து வீட்டில் இருக்கான் ப்ரோ ஸோ குகன் வீட்டில் இருக்காரு ஸோ நான் தான் குகனோட வீட்டில் இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து நெட் இல்லாத காரணத்தினால குகன் வீட்டில் வந்து அடைக்கலம் பெற்றிருக்கிறேன் ஸோ குகன் ப்ரோ யாருக்கெல்லாம் நெட்டு வேணுமோ எல்லோரும் குகன் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுங்க அவர் வந்து ஃப்ரீயாக நெட்டு கொடுத்துட்ருக்காரு ஸோ டெக்ஸ்டர் சொல்லுங்கள் நீ வைத்த சொல்லுங்கள் ஸோ புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க ஸோ இது என்ன ப்ரோ இப்படி இருக்குது ஈ இருங்க ப்ரோ அவனோடது இப்போ சரியாயிடுச்சு ஸோ இவர் ஒருத்தர் தான் ப்ரோ இருக்கார் கில்லர் பீஸ்ட் அவர் ஒருத்தர் தான் இருக்கார் ஸோ அவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது பார்க்கலாம் இங்கே வேற லெவல் வெறித்தனமாக ஒருத்தர் வந்து நாக் அடிச்சார் அந்த சைடு யார் இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல ஸோ வேறு மாதிரி அடிட்டு இருக்கார் வெறித்தனம் தாறு மரத்த கழிச்சு அவர் ஃபுல்லாக வந்து லிட்டு கொடுத்து வச்சுருந்தார் பட் வந்து அவர் ஏறுவார் அப்படின்றது நானும் நினச்சேன் பட் அவர் ஏறல ஸோ இங்கே வந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னே தெரியல சபரி ப்ரோ எங்கே இருக்கார் சபரி ப்ரோ டவுனில் இருக்கார் ஸோ இவர் வேறு மாதிரி வெறித்தனம் 6-6 அப்படின்னு ஆயிடுச்சு ப்ரோ ஸோ தாறு மரத்த கழிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ கடைசி மேட்ச் நான் சொன்ன மாதிரியே 6-7 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் நான் வரேன் அப்படின்னு இருக்காரு ஸோ யார் வரப்போறாங்கன்னு தெரியல ஸோ ஐயோ ப்ரோ நான் சும்மா சொன்னேன் ப்ரோ நீ எல்லோரும் வந்து குகன் வீட்டுக்கு முன்னாடி நின்றாதீங்க பாவம் பையன் அப்புறம் கஷ்டம் அவனுக்கு ஸோ யாரும் குகன் வீட்டுக்கு வர வேண்டாம் ஆல்ரெடி எக்கோ சவுண்டு ஸோ ஆமாம் ப்ரோ அதெல்லாம் தெரிஞ்சது தான் ப்ரோ இது ஏன் பாட் ப்ரோ நீ கொஞ்சம் சீக்கிரம் வா ப்ரோ ஸோ
நீ சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா அதே போதும் ப்ரோ. சோ குஹன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், கிரவுண்டுக்கு வாடா. குஹன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கான், நம்ம கிரவுண்டுக்கு ப்ரோ. அவன் வந்துட்டு இருக்கான் ப்ரோ, அவன் வேற லெவல். வெறி கொண்ட வேங்கியா சினம் கொண்ட சிங்கமாக வந்துட்டு இருக்காரு. ஸோ தாறு மாதிரி. ஸோ லவ் லைவ் ஸ்பாயில் ஆயிரும். ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. ஸோ லைவு போயிரும் ப்ரோ. ஸோ ஏன் பாட் ப்ரோ, சீக்கிரம் வாங்க ப்ரோ. ஸோ ப்ரோ நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? அது ரிவே பண்ணுறேன் ப்ரோ. நான் உங்களுக்கு பர்சனல் எல்லாத்தையும் நான் வந்து ரிவே பண்ணுறேன் ப்ரோ. நான் 6-6 அப்படின்னு போயிட்டுருக்கு. தாறு மாதிரி தக்காளி சோறு. அடியை போடு, இடியை போடு, அடியை போடு, மேட்ச் போடு அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. வேற வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். தாறு மாதிரி தக்காளி சோறு, வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பிஜி, ரெண்டு டீம் வந்து பிஜி வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ கிங் பீஸ்ட்டு பிஜி. ஸோ இங்கே வந்து 6-6 6-6 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பிளேட் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு பிளேட் ஆகிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து டவுனில் தான் இருக்காங்க. செகண்ட் பிளேட் எடுத்து விட்டாங்க. ஸோ வில்லன்ஸ் இந்த மேட்ச் தோற்றுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வந்த் ப்ரோ வந்து இங்கே நின்றுட்டு இருக்காரு. ஸோ குஹன் வீட்டுக்கு முன்னாடி சஞ்சித்தை கூப்பிட்டு வந்து மறியல் பண்ண போகிறாங்க. வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ. சஞ்சித்தெல்லாம் வந்தாருன்னா எல்லாத்தையும் ஊடு கட்டி அடிச்சு விட்டுருவாரு. ஸோ இங்கே வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ. வில்லன்ஸ் பேக் டு த கேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். யார் அப்படின்னா ஹரி ப்ரோ. அவர் ஒருத்தர் தான் இருக்கார். அந்த சைடு யார் இருக்கார்? அந்த சைடும் ஹரி இருந்தாருன்னா ஹரி வெர்சஸ் ஹரி அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸோ ஹரி தான் அந்த சைடு இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி ஹரி வெர்சஸ் ஹரி ப்ரோ. ஸோ வில்லன்ஸோட ஹரியா இல்லை ஃபஸ்ட்டு டீமோட ஹரியா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வேற லெவல் வெறித்தனமான ஆட்டம் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டு சைடும் ரெண்டு ஹரி இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்கப்போகுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ தாறு மாதிரி தக்காளி சோறு மேட்ச் இங்கே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து வேற லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க. ரெண்டு டீம் வந்து தாறு மாதிரி தக்காளி சோறு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ பிஜிஎம் பிஜி ஹரியா இல்லை அந்த ஹரியா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் ப்ரோ பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஜோன் லாக் பண்ணி விட்டுட்டார். ஸோ பிஜி ஹரி வந்து போய் ஆகணும். ஸோ போ ப்ரோ, போ ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு உனக்கு? ஸோ வேற லெவல் வெறித்தனமாக போயிட்டார் ப்ரோ. தாறு மாதிரி தக்காளி சோறு அவர் வந்து வெயிட் வேற மாதிரி ப்ரோ. அடா கடவுளே ப்ரோ, தாறு மாதிரி எட்டு ப்ரோ கரெக்டாக வச்சு அடிச்சார். ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். அடிய போடு, இடிய போடு, அடிய போடு, மேட்சை போடு அப்படின்ற மாதிரி தான். ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தாறு மாதிரி தக்காளி சோறு கை. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து குஹன் வந்து எம்பி கொடுத்துட்டாரு. ஸோ வேற லெவல் வெறித்தனம் தாடி அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கடாடி. தாறு மாதிரி தக்காளி சொல்லலாம். ஸோ குஹன் வந்து யார் ஜெயிச்சாலும் எதுவும் அவனுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஸோ ஒரே சிறங்கை, ஒரே சிறங்கை. இங்கே பண்ண வந்து டீம் இடியமின் கூட வந்து ஆளப்போகிறோம். யார் யார் இது ஏம்பாட் வந்துட்டான் நாங்கள் ஏம்பாட்டு எங்கே ஏம்பாட்டு நீ இவ யார் இவர் லைவ் போயிட்டுருக்கு நீ என்னடா பேசிகிட்டு இருக்க ப்ரோ? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் லிக் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மேக் இட் கேஸ் கோ ஃபார் ஒரு 720 மட்டும் கொண்டு வந்துடுங்க. ஸோ ஒரே சிறங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஆயிற்றுன்றது தெரியவில்லை. ஸோ நம்ம வந்து இவங்க ஏ இது என்ன இரியமீனுக்கும் அதுக்கப்புறம் யாருக்கும் இரியமீனுக்கும் பாட்டு கேமிங்க்கோ இல்லாட்டி பிடிஎஃப்க்கும் தான் மேட்ச் இருக்கும். ஸோ அந்த மேட்ச் வந்து இப்போ நடைபெறும். ஸோ வேற லெவல் வெறித்தனம். ஸோ ரெண்டு டீம் ரெண்டு டீமும் ஒரே டீம் தாங்க. ஸோ யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ ஒரே வெயிட் பண்ணுங்கள். ஸோ ப்ரோ ஏன் பாட்டு ஓட பிக் ஃபேன் ப்ரோ நான். ஸோ வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ. ஸோ சுனித் சுனித்து நான் அவர் கூட 1v1 ஆடணும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. ஸோ வேற லெவல் எடுத்தேன் ப்ரோ. ஸோ தாறு மாதிரி தக்காளி சோறு. ஸோ இங்கே வந்து குஹன் வந்து நம்ம சொல்கிறார் ப்ரோ, நீங்கள் வந்து 0-7 யார் தோற்றுருவாங்க? சுனித் வந்து தோற்றுருவீங்களா ப்ரோ? ஏம்பாட்டு 7 நீங்கள் வந்து 0 அப்படின்னு வந்து தோற்றுவீங்க அப்படின்றது வந்து ஏம்பாட்டோட கருத்துக்களாக இங்கே இருக்குது ப்ரோ. ஸோ வேற லெவல் எரித்தனம் அப்படின்னே சொல்லலாம். தாறு மாதிரி தக்காளி சோறு. ஸோ இருங்க ப்ரோ, இங்கே வந்து லைவ் முடிச்சுட்டு அப்புறம் போட்டுக்கலாமா? போய் சார்ஜர் கொடுத்துட்டு வந்துடலாம். சார்ஜர் போய் கொடுத்துட்டு வந்திருக்கண்டா. அப்படி சொல்றியா? ஏதோ புது புது லாங்குவேஜ் எல்லாம் பேசுறா ப்ரோ, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஸோ இருங்க ப்ரோ, நான் ஒரே சேருங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வேற 12 பேர் பார்க்குறாங்களா, அதான் மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ. மனசு கஷ்டப்பட்டு தான் நான் வந்து லைவை ஸ்டாப் பண்றேன். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ நான் போய் வந்து போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ப்ரோ. கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த லைவ் வந்து போட்டுடுறேன். ஸோ அடுத்த மேட்ச் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஒரேன் சரிங்க ப்ரோ, நான் வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ அவர் கூட 1 ரவுண்டு அடித்தா போதும் ப்ரோ, அதை வச்சு நான் பெரிய பிளேயர் ஆயிடுவேன். ஸோ வேற லெவல் எரித்தனம் ப்ரோ. தார் வார் தக்காளி சரி. ஸோ என்னடா உன் லைவ் கட் பண்ணுறதுக்கு மனசே வர மாட்டேன். இவங்க வேறு கால் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஒரே சரிங்க ப்ரோ, நான் வந்து அடுத்த மேட்ச் அடுத்த லைவுக்கு வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே டான் 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 எல்லோரும் உள்ளே வந்துருங்க ப்ரோ. ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து கிளம்புறேன், அப்புறம் உங்களுக்கு வந்து லைவ் போடுறேன். ஸோ ஒரே சரிங்க ப்ரோ, நான் வந்து இப்போதைக்கு முடிச்சிக்கிறேன், அப்புறம் வந்து உங்களுக்கு லைவ் போடுறேன். ஸோ டாடா பை பை ப்ரோ. ஸோ டெக்ஸர் வந்து இப்போதைக்கு கிளம்புறேன், அடுத்த மேட்ச் உங்களை வந்து அடுத்த லைவ் வரும்போது எல்லா நோட்டிஃபிகேஷனும் இல்லை மெசேஜும் வந்தோடனே எல்லாம் தட்டி உள்ளே வந்துருங்க, பிரச்சனை இல்லை.
ஸோ அவ்வளோதான் ப்ரோ. ஏம்பாட் வந்துட்டேண்ணா. ஸோ வேலோட ஏற்றணும் ப்ரோ. ஏம்பாட் வந்துட்டார். ஸோ இருங்க ப்ரோ, நாங்கள் போய் சார்ஜர் மட்டும் கொடுத்துட்டு முடிச்சுட்டு வந்துடணும் ப்ரோ. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் கை. ஸோ நோட்டிஃபிகேஷன் இல்லாட்டி உங்களுக்கு மெசேஜ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா டக்குன்னு உள்ள வந்துருங்க. இதே மாதிரி எல்லோரும் அந்தலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ புதுசாக பார்த்துட்டு இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வரதுக்குள்ளே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ண கொள்ளுங்க. ஸோ வீடியோ பார்க்காட்டி பரவாயில்ல, லைவ் பார்க்காட்டி பரவாயில்ல, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி நம்ம சேனல் மட்டும் பூஸ்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னொரு லைவ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு லைவ் முடிஞ்சிச்சுன்னு மாதிரி இந்த லைவ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த மேட்ச் நம்ம வந்து லைவில் தான் போட போகிறோம். இடிய மீன் விளாட போகிறாங்க, அடுத்த மேட்ச் ஏடபிள்யூ விளாட போகிறாங்க. ஸோ தொடர்ந்து வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் தான் இருக்கும். ஸோ இந்த லைவ் கொடுத்த சப்போர்ட் அந்த லைவுக்கும் கொடுங்க. ஸோ வேறு லெவல் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு லைவ் வந்து கட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ பை பை கைஸ். ஸோ நான் வந்து இந்த லைவ் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ வேறு லெவல் இருக்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ முடிச்சுக்கிறேன் கைஸ், இந்த லைவ் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ டாடா பை பை கைஸ், டெக்ஸ்ட் சைனிங் ஆஃப். டாடா.